பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் பத்து மீட்டர் ஏர் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் என்றார் இது இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெண்கலமாகும் முதல் பதக்கத்தை வென்ற மனுபாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் துப்பாக்கி சுடும் போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் மானு தான் இவரால் இந்தியா பெருமை கொள்கிறது அவரது சாதனை பல விளையாட்டு வீரர்களை குறிப்பாக பெண்களை ஊக்குவிக்கும் என ஜனாதிபதி முர்மு தெரிவித்தார் நூற்று பனிரெண்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி என்று பேசினார் இன்று உலகத்தின் கவனம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் உள்ளது அதன் மூலம் நமது வீரர்கள் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு அதை உலக அளவில் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது நீங்களும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் தேசிய கொடியுடன் செல்ஃபி எடுங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று மோடி கூறினார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்கள் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இதன் மூலம் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் கிடைத்தது பதக்கம் வென்றது பற்றி மனுபாக்கர் கூறுகையில் இந்த முறை வெண்கலம் கிடைத்துள்ளது அடுத்த முறை தங்கம் வெல்வே உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் எப்போதும் பகவத்கீதை படிப்பவள் அது எனது மனதிலிருந்து விட்டது நீ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய் என்ற வரி எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அதுதான் வெற்றிக்கு காரணம் என தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் துப்பாக்கிச் சூடு இறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா முன்னேறினார் ஆண்களுக்கான பத்து மீட்டர் துப்பாக்கிச் சூடுதல் பிரிவில் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா அறுநூற்று முப்பது புள்ளி ஒரு புள்ளிகளைப் பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார் மற்றொரு இந்திய வீரர் சந்தீப் சிங் அறுநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று புள்ளிகளை பெற்று இறுதி வாய்ப்பை இழந்தார் அர்ஜுனுக்கான இறுதிப் போட்டி நாளை மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறுகிறது காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் முதற்கட்டமாக பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நீர்வரத்தை பொறுத்து நீர் திறப்பின் அளவு கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் கலெக்டர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் கரையோர மக்களிடம் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடு சர்ச்சையை தொடர்ந்து கியூட் தேர்வு முடிவுகள் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியானது மத்திய பல்கலைக்கழகங்கள் சார்பில் வழங்கப்படும் இளநிலை கலை அறிவியல் பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கு என் சார்பில் நடத்தப்படும் கியூட் தேர்வு கடந்த மே பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை முதன்முறையாக நேரடி எழுத்து தேர்வு முறை மற்றும் கணினி அடிப்படையில் என இரண்டு முறையில் நடத்தப்பட்டது நாடு முழுவதும் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதினர் புதுடெல்லியில் தனியார் ஐ பயிற்சி மையத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக பயிற்சி மைய

அதனை செய்யாதது விவசாயிகளுக்கு செய்த துரோகம் விவசாயிகளுக்கு விதைநெல் உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் மானிய விலையில் கொடுக்க வேண்டும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடைக்கு சென்றடையும் வகையில் அரசு தண்ணீரை திறக்க வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக உள்ளது என தெரிவித்தார் மாநில அரசின் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து கர்நாடக மாநில பாரதிய ஜனதா சார்பில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தொடங்கி ஏழாம் நாள் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதாவும் மதச்சார்பற்ற தளமும் இணைந்து இந்த நடைபயணத்தை தொடங்க உள்ளனர் ஆகஸ்ட் தேதி நிறைவடையும் நில மோசடியில் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ஜே எம் எம் தலைவர் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் ஹேமந்த் சோரனுக்கு கடந்த ஜூன் தேதி ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியது இந்த உத்தரவை எதிர்த்து இடி தாக்குதல் செய்துள்ள மனு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் பி ஆர் கவை மற்றும் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளது சண்டிகர் பாஜா அலுவலகத்தில் நடந்த மாநாட்டில் அனுராக் தாக்கூர் பேசினார் இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தபோது பனிரண்டு வங்கிகளில் பதினோரு வங்கிகள் நஷ்டத்தில் இருந்தன மூடப்படும் நிலையில் இருந்த பனிரெண்டு வங்கிகளும் இன்று நிகர லாபத்தில் உள்ளன எஸ்பிஐ வங்கியின் லாபம் மட்டும் ரூபாய் ஆறு மகாத்மா காந்தியின் சாதனைகள் மிக நீண்ட காலம் கடந்துவிட்டன தற்போது அவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் சென்னை டி நகரைச் சேர்ந்த ராமநாதன் ருக்மணி தம்பதியினர் ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளனர் இவர்களிடம் இரண்டு இளைஞர்கள் மைசூர் பேலஸ் அருகே தங்கப் புதையல் கிடைத்தது என கூறி தங்க மாலையை காட்டினர் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் போதும் என கூறி விற்றனர் நகைக்கடையில் விற்பனைக்கு சென்றபோது அது தங்கம் இல்லை என்பது தெரிந்தது ருக்மணி தாம்பரம் போலீசில் புகார் கூறினார் அவர்களுடன் வந்த கீதா என்ற பெண்ணை கைது செய்த போலீசார் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் தலைமறைவான ரோஹித் கிட்டாவை தேடுகின்றனர் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி வியூகங்களை வகுத்து தந்த பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி தொடங்குகிறார் பீகார் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வகையில் புதிய கட்சியை அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்குகிறார் கட்சி தொடங்கி முதல் நாளிலேயே ஒரு கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக ஜன் சூராஜ் அபியான் கட்சி இருக்கும் என தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோர மரங்கள் சாய்ந்தன வீடுகள் கடைகளின் மீது மரங்கள் சாய்ந்ததில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஊட்டி மைசூர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வருவாய் காவல்துறையினர் இணைந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் தில்கலத்துண்டி மீனவர்கள் கடலில் மீனுக்கு வலை விரித்த போது பிரம்மாண்ட மீன் வலையில் சிக்கியது அதனை கடும் சிரமத்துடன் கரைக்கு கொண்டு வந்தனர் கிரேன் உதவியுடன் மீனை எடை போட்டனர் ஒன்றரை டன் கொண்ட மீன் ஆயுர்வேத மருந்து தயாரிக்க பயன்படும் தேக்கு மீன் என தெரிந்தது சென்னை வியாபாரி அதிக விலை கொடுத்து வாங்கி சென்றார் கோவை திருப்பதி விரைவு ரயில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல பயணிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தனர் அதையடுத்து இன்று சாம்பல்பட்டி ரயில் நிலையத்துக்கு வந்த திருப்பதி விரைவு ரயிலை கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் கொடியசைத்து வரவேற்றார் பயணிகள் மகிழ்ச்சியுடன் ரயிலில் ஏறினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஊட்டியில் இன்று வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஊட்டி மைசூர் தேசிய நெடுஞ்சாலை சேரிங் கிராஸில் சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்தது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் செல்லும் சாலையில் ராட்சத மரம் விழுந்தது அதேபோல பிங்கர் போஸ்ட் கால்ஃப் லிங் சாலையில் மூன்று இடங்களில் மரங்கள் வேருடன் சாய்ந்தன பல்வேறு இடங்களால் போக்குவரத்து பாதித்தது தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க இரண்டு நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுடன் போர் புரியும் ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்து போருக்கு உதவும் பெலாரஸ் நாட்டிற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிற்பகுதியில் நடக்கவுள்ள பாரா ஒலிம்பிக்கிலும் இந்த இரு நாட்டு வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்க வாய்ப்பில்லை என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது தமிழக கேரள எல்லை வனப்பகுதியில் நக்சல் மனோஜ் கடந்த வாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வனத்திலிருந்து நக்சல்கள் மொய்தீன் சோமன் சந்தோஷ் ஆகியோர் எர்ணாகுளம் பகுதியிலிருந்து ரயில் வாயிலாக கோவை ஈரோடு பகுதிக்கு சென்று இருக்கலாம் அல்லது வயநாடு பகுதியில் நக்சல் ஆதரவாளர்களுடன் தங்கியிருக்கலாம் என்றார் இதையடுத்து மாநில அதிரடிப்படை போலீசார் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலம் நடுவில் தூக்கு பாலத்தை பொருத்திய ரயில்வே பொறியாளர்கள் வானில் பட்டாசு விடுத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதன்பின் தொழில்நுட்பத்துடன் பாலத்தை பொருத்தும் பணி இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் முடிவடையும் இதன் தொடர்ச்சியாக பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடத்திய பின் அக்டோபர் ஒன்று முதல் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது அல்கஹால் அளவு குறைவாக இருப்பதால் வீரன் உட்பட நான்கு வகை மதுபானங்களை விற்க கடை ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் தடை விதித்துள்ளது கடையில் எவ்வளவு சரக்கு இருப்பு உள்ளது என்று கணக்கீடு செய்து அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் உத்தரவிட்டுள்ளது இந்திய கடல்சார் பல்கலை வெளியிட்ட கடல்சார் படிப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு அறிவிப்பில் விளம்பரம் தெளிவில்லாமல் இருந்ததாக விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது டெல்லியின் நங்கலோய் நஜப்கார் சாலை பகர்வாலா என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பஸ்ஸில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் வெடிக்கும் என நேற்றிரவும் மர்மநபர் டெல்லி போலீசுக்கு மிரட்டல் விடுத்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் மேற்கொண்ட ஆய்வில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரிந்தது மர்மநபரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் யூதர் ஒருவரை திருமணம் செய்துள்ளார் ஆனால் அவர் யூதர்களுக்கு எதிரானவர் அவருடைய நிலைப்பாடு எப்போதும் யூதர்களுக்கு எதிரானதாகவே இருந்து வந்துள்ளது என அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸ் மிகவும் மோசமானவர் தற்போது அமெரிக்காவை ஒரு நகைப்புக்குரிய நாடாக அவர்கள் மாற்றியுள்ளனர் என்றும் ட்ரம்ப் கூறினார் புதுச்சேரி மகாராஷ்டிரா உள்பட பதினோரு மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜார்க்கண்ட் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் மராட்டிய மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் பஞ்சாப் கவர்னராக பதவி வகித்து வந்த பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமாவை தொடர்ந்து அம்மாநிலத்திற்கு கவர்னராக குலாப் சந்த் கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார் டெல்லியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பழைய ராஜேந்தர் நகர் பகுதியில் தரைத்தாளத்திற்கு கீழே அடித்தளத்தில் செயல்பட்டு வந்த ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் வெள்ளம் புகுந்தது வெள்ளத்தில் சிக்கி இரண்டு மாணவிகள் இறந்தனர் இந்த சம்பவம் பற்றி மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை மேற்கொள்ளும்படி தலைமை செயலாளருக்கு டெல்லி அமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து திடல் ஒன்றில் திடீரென நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் குழந்தைகள் உள்பட பத்து பேர் வரை உயிரிழந்தனர் இதனால் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவு உடனடியாக நாடு திரும்புகிறார் என அவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கிறது இதனிடையே அமெரிக்காவின் பிரபல செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா அரசுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பேரும் டிரம்புக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்தனர் நிலவில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்க ஆராய்ச்சி நடந்து வருவதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் தற்போது உலக நாடுகள் எல்லாம் நிலவில் சிறு குடியிருப்புகளை உருவாக்க முடியுமா என்று ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது என்றும் கூறினார் கர்நாடக அணைகளில் நீர்திறப்பு அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு ஒன்று புள்ளி மூன்று நான்கு லட்சம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணையின் நீர்மட்டம் நூற்றி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது அடியாகவும் நீர் இருப்பு எழுபத்தைந்து புள்ளி ஒன்று ஆறு ஏழு டிஎம்சி ஆகவும் உள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் இன்னும் ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஒடிசாவில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட இரண்டு எல்லை பாதுகாப்பு படை பேட்டாலியன்களை ஜம்முவுக்கு மாற்ற மத்திய அரசு உத்தரவிட்டது ஜம்மு பகுதியில் உள்ள சர்வதேச எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவை தடுக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர் பூந்தமல்லி அருகே ரசாயனம் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பெரிய வகை மீன்கள் வஞ்சிரம் வவ்வால் ஷீலா திருக்கை கொடுவா எறால் கடுமா நண்டு உள்ளிட்ட மீன்கள் வரத்து அதிகமாக இருந்தது மீன்களின் விலை குறைவால் மீன்பிரியர்கள் மீன்களை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர் ஆந்திராவின் சீரளாவைச் சேர்ந்த எட்டு பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய அலிபிரி நடைபாதையில் எடுத்து சென்றனர் ஏழாவது மைல் தாண்டியதும் இலைப்பாறுவதற்கு அமர்ந்தனர் அப்போது நாகேந்திரா எனும் பக்தரை பச்சை பாம்பு கடித்தது உடனடியாக அங்கிருந்த வனத்துறையினர் ஆம்புலன்ஸில் திருமலை அஸ்வினி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவருக்கு பாம்பு கடிக்கான ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்கப்படுகிறது புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் முக்கிய அட்மின் ஸ்டீஃபன் ராஜ் என்பவரை கேரள சைபர் கிரைம் போலீசார் மதுரையில் கைது செய்தனர் ஒரு படத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை கமிஷன் பெற்றுள்ளார் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காஷ்மீரில் பதினான்கு முறை பயங்கரவாத தாக்குதல் நடந்துள்ளதாக பிரியங்கா தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து போதைப்பொருள் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர் இதில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காந்தி சிலையில் தொடங்கி எஸ் பி பட்டேல் சாலை காந்தி வீதி வழியாக மீண்டும் கடற்கரை சாலை வரை மாரத்தான் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மூன்று மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன கட்டிட தொழிலாளியின் வைக்கை அவரது வீட்டின் அருகிலேயே வாட்டர் சர்வீஸ் செய்ய கொண்டு வந்த இரண்டு பேரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்மாடி கொடுத்தனா் இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மீன் வலை அறுக்கப்பட்ட விவகாரத்தில் தாக்கப்பட்டவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்ததால் தாக்கிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் ஊரான்வட்டம் பகுதியைச் சேர்ந்த குமரன் தாமலேரிமுத்தூர் பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடிக்க வலை விரித்து வைத்திருந்த நிலையில் பரசுராமன் என்பவர் அதை அறுத்துள்ளார் அப்போது குமரன் மற்றும் அவரது சகோதரர்கள் தாக்கியதில் பரசுராமன் இறந்தாா் சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டை வெளிப்படுத்தும் விதமாக புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள சூசேப்பர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் ஒட்டகங்களை மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மாணவியர் ராஜஸ்தானிய பாரம்பரிய உடை அணிந்து கண்கவர் கலை நிகழ்ச்சி நடத்தினர் புதுச்சேரி எல்லைப் பகுதியான திருப்பணாம்பாக்கத்தில் அதிமுக வார்டு செயலாளர் நாற்பத்தி மூன்று வயது பத்மநாபன் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் கடலூரைச் சேர்ந்த இவர் கோயில் கலை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார் அப்போது காரை மோதி அவரை கீழே தள்ளிய மர்மகும்பல் பத்மநாபனை வெட்டிக் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மார்முக புற்றுநோய்க்கு இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தற்போது வரை பத்து ஆண்டுகளில் ஏழு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது பெண்கள் பலியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதோ லோக்சபாவில் தெரிவித்தார் அதேபோல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பெண்கள் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டாா் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் உலகின் சிறந்த பேட்ஸ்மெனாக இருக்கும் சூரியகுமார் இந்திய அணியின் கேப்டன் பதவிக்கு தகுதியானவர் என முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரி பாராட்டியுள்ளார் பவுலர்களின் பலம் பலவீனங்களை அறிந்து ஃபீல்டிங்கை செட் செய்யும் யுக்தியை சூரியகுமார் கற்றுக்கொள்ள வேண்டும் பேட்டிங் விளையாடுவதைப் போலவே அவரது கேப்டன்ஷிப் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சென்னை மேற்கு அண்ணா சாலையில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் நடத்தி வருபவர் இந்திரா காந்தி இவருடைய உதவியாளர் கவிப்பிரியா இருவரும் மத்திய அரசில் வேலை வாங்கித் தருவதாக கூறி கோவையைச் சேர்ந்த பதினெட்டு பேரிடம் இரண்டு கோடி ரூபாய் வரை பணம் வாங்கி ஏமாற்றியுள்ளனர் கோவையில் வழக்குப்பதிவு செய்து தனிப்படை போலீசார் சென்னை சென்ற இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்திரா காந்தியின் மகள் ரஞ்சினி மற்றும் சிவமலர் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களின் சாதனை பட்டியலில் ஜோ ரூட் ஏழாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அடித்தார் இதுவரை நூற்று நாற்பத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று பனிரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரன்கள் அடித்துள்ள இவர் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ரன்களுடன் ஏழாவது இடத்திலிருந்து லாராவின் வாழ்நாள் சாதனையை முறியடித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் தென்னிந்திய அளவில் நடந்த யோகாசன போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உயிரை பணையம் வைத்து மின் ஊழியர்கள் மின் இணைப்பை வழங்கினா் அவர்களுக்கு பொதுமக்கள் நிகழ்ச்சியுடன் ஹைதராபாத்தில் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி எதிர் திசையில் வந்த வாகனத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் சாப்ட்வேர் ஊழியர்கள் இரண்டு பேர் பலியாயினர் நாட்டில் வெள்ள மேலாண்மைக்கு விரிவான செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என மத்திய அரசை பார்லிமெண்ட் குழு வலியுறுத்தியுள்ளது வெள்ளக்கட்டுப்பாடு மற்றும் முன்னறிவிப்பு திட்டங்களின் செயல்திறன் தணிக்கை தொடர்பான அறிக்கை லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் வெள்ள அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் டெலிமெட்ரி நிறுவுவதில் நிலவும் தாமதம் குறித்து அந்த குழு அதிருப்தி தெரிவித்தது கோவை தடாகம் கெம்பனூரில் வனத்திலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் கதிரவன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்தது மாடுகளுக்கு வைக்கப்பட்டிருந்த தவிட்டு மூட்டைகளை கிழித்து விழுங்கியது சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் யானைகளை வனத்திற்குள் விரட்டினா் யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது கொலை நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு நகரமாக மாறியுள்ளது அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார் போதைப் பழக்கங்களால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நால்ரோட்டில் சுற்றுலா வேன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது சுற்றுலா வேன் தலைக்குப்பர கவிழ்ந்தது பலத்த காயமடைந்த காரில் வந்த நான்கு பேரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் வேனில் வந்த பேர் அதிர்ஷ்டவசமாக விபத்தால் போக்குவரத்து விசாரித்து வருகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை நிரம்பியதால் கடந்த இரண்டு நாட்களாக அணையின் உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது அணை அருகே இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டுள்ள வாழை மரங்கள் நேரில் மூழ்கி வருகின்றன இடுப்பளவு தண்ணீரில் உள்ள வாழை மரங்கள் முழுவதுமாக மூழ்குவதற்குள் விவசாயிகள் வேகமாக அறுவடை செய்து வருகின்றனர் விவசாயிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்றி கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து கோவில்களில் கும்பாபிஷேக விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளது ரூபாய் நூற்றி தொன்னூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள் வங்கிகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காதில் பூ சுற்றியும் பட்டை நாமம் வரைந்த பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஒன்றிய குழு தலைவராக இருந்த பிரியா என்பவர் மீது பல்வேறு முறைகேடுகள் புகார் எழுந்ததால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் கெங்கவல்லி ஒன்றிய குழு தலைவருக்கான தேர்தல் வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடத்தப்படும் என சேலம் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் அறிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் புது கொத்தாம்பாடி செல்லியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக வந்து செல்லியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் காவிரியில் தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை கடந்த நிலையில் பாசன தண்ணீர் திறப்பு குறித்து டெல்டா மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வி கூட்ரோடு அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மற்றும் விடுதி நாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை துணைவேந்தர் செல்வகுமார் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது உலகின் மொத்த பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு முப்பது சதவிகிதமாக உள்ளது என்றார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் பாலக்காட்டில் முஸ்லிம் சிறுமிக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் திருமணம் செய்த வழக்கு கேரள ஹைகோர்ட்டில் நடந்தது முஸ்லிம்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் சிறார் திருமண தடை சட்டம் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பொருந்தும் இதில் மத ரீதியில் எந்த வேறுபாடும் கிடையாது என ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு கனஅடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்தால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது வெள்ள அபாய பகுதிகளை தர்மபுரி எம்பி ஆ மணி பார்வையிட்டார் கரையோர மக்களின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார் திறன் மேம்பாட்டு படிப்புகளுக்கான மாதிரி திறன் கடன் திட்டத்தின் வரம்பை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை கடன் வாங்கியுள்ள பத்தாயிரத்து எழுபத்தி ஏழு நபர்களுக்கு கடன் தொகையை நீட்டிப்பதற்காக ரூபாய் நூற்றி பதினைந்து புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ஒதுக்கியுள்ளது தமிழகத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோவில்களில் அன்னதான திட்டம் நடைமுறையில் இருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது இப்போது எட்டு கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மேலும் மூன்று கோவில்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது மத்திய ரயில்வே மற்றும் ஜல் சக்தித்துறை இணையமைச்சர் வி சோமன்னா புதுச்சேரி ரயில் நிலைய பணிகளை ஆய்வு செய்தார் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப அறையை பார்வையிட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த மேலப்புனவாசல் கிராமத்தில் இந்திய பண்பாட்டு அமைப்பு அறக்கட்டளை சார்பில் இயற்கை வழிபாடு நடைபெற்றது தமிழ் சித்தர் கண்ணனடிகள் தலைமையில் கிராம மக்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி காவிரி நீரை மலர்தூவி வரவேற்று கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தும் தஞ்சாவூர் புத்தகத் திருவிழா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது புத்தகத் திருவிழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட மாறுவேட போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பள்ளி மாணவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் ஜான்சிராணி கண்ணகி முருக கடவுள் திருவள்ளுவர் பேஷமிட்டு அவர்களது வீர வசனங்களை பேசி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் பாரிஸ் ஒலிம்பிக்கின் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவுக்கான தனது முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து வெற்றி பெற்றுள்ளார் மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமாவை எதிர்கொண்ட அவர் தொடக்கம் முதலே அபாரமாக விளையாடி இருபத்தொன்றுக்கு ஒன்பது இருபத்தொன்றுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் ஃபாத்திமாவை வீழ்த்தினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் பேரூராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு ரேக்லர் ரேஸ் கோலாகலமாக நடந்தது ஈரோடு எம்பி கேது பிரகாஷ் துவக்கி வைத்தார் இருநூறு மற்றும் முன்னூறு மீட்டர் பிரிவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன ரேக்லா பந்தயத்தில் ஏராளமான காளைகள் சீறி பாய்ந்தன வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது சேலம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தில் பணியாற்றியவர் முன்னாள் தனியார் லாரி ஓட்டுநர் வேல்முருகன் முருகன் தனது சம்பள பாக்கியை தராமல் உரிமையாளர் முருகன் இழுத்தடிப்பதாக கூறி பால் ஏற்ற வந்த டேங்கர் லாரியை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்த போலீசார் வேல்முருகனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டேங்கர் லாரியை விடுவித்தனர் சென்னை பணிமனை அலட்சிய போக்கை கண்டித்து எண்ணூர் மக்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக தாம்பரம் பஸ் நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது போதிய பஸ் இல்லாததால் பயணிகள் கடுமையான நெரிசல்களுக்கு மத்தியில் பயணம் செய்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பேட்டையில் தோஷம் கழிப்பதற்காக பதப்படுத்தப்பட்ட நரி தலையை வீட்டின் முன்பு கட்டியிருந்த ராமலிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அதை விற்பனை செய்த ஸ்ரீமுஷ்ணத்தைச் சேர்ந்த ராஜு என்பவரும் கைது செய்யப்பட்டார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சோழத்தரம் காவல் நிலையத்தை அருகிலுள்ள வானமாதேவி கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர் காடுவட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருதரப்பு இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட அடிதடி தகராறில் தரப்புக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகிறது முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா கூறினார் புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை எழுநூற்று நாற்பது கோடி ரூபாய் திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளோம் ஏஎஃப்டி மில் அருகே எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் நான்கு வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் இருபத்தி நான்கில் டெண்டர் விடப்படும் என்றும் தெரிவித்தார் ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் கோதாவரி ஆற்றையொட்டியுள்ள யானம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது தாழ்வான பகுதிகளான பிரான்சிவா பாலயோகி நகர் பழைய ராஜீவ் நகர் குருசம்பேட்டை குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுந்துள்ளது நடிகர் விஜய் தன்னை அழைத்ததால் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தில் சேர தயாராக உள்ளதாக இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார் பாசிசம் மற்றும் ஆரியத்துக்கு எதிரான திராவிட அடையாள உணர்வு நமது ரத்தத்திலேயே உள்ளது விஜய் மற்றும் சீமானுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அமீர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சில இடங்களில் ராட்சச மரங்கள் விழுந்தன மலை ரயில் பாதையில் ஐந்து இடங்களில் மரங்கள் விழுந்ததால் ஊட்டி குன்னூர் இடையே காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி மற்றும் ஒன்பது மணிக்கு இயக்கப்பட வேண்டிய மலை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொசவம்பாளையம் ரோட்டில் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெங்காயம் விலை உயர்ந்து விட்டதே என நிதியமைச்சரிடம் கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை என்பார் அம்பானி வீட்டு திருமணத்துக்கு சென்று வாழ்த்து தெரிவித்த பிரதமருக்கு டெல்லியில் விவசாயிகளை சந்தித்து பேச நேரமில்லை என காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் கோபி தெரிவித்தார் மகளிர் கால்பந்து அணியின் பயிற்சியாளர் பெவ் பிரெஸ் கனடா இடைநீக்கம் செய்துள்ளது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நியூசிலாந்து மகளிர் அணியை ட்ரோன் மூலம் அவர் உளவு பார்த்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து நியூசிலாந்து அணி ஒலிம்பிக் கமிட்டியிடம் புகார் அளித்த நிலையில் பிரச்சினையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கனடா ஒலிம்பிக் சங்கம் மன்னிப்பு கேட்டு சூழலை சரி செய்துள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் கர்நாடகாவில் குடகு மைசூர் மண்டியா ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்தது கர்நாடகாவில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்ப்பதால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது ரத்னகிரி பாலமுருகன் கோவிலில் ஆடி பரணிகை முன்னிட்டு மலர்களாலும் சிறப்பாக கல்லங்கி அலங்காரத்திலும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் திரளாக வந்து முருகனை தரிசித்தனர் திருஞான சம்பந்தர் பஜனை மடத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அங்கு பரபரப்பு குறைந்தது சீனாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பதினோரு பேர் பலியாகினர் சீனாவின் கிழக்கு பகுதி முழுவதிலும் கேமி புயலால் கனமழை பெய்து வருகிறது கனமழையால் மலைப்பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது வேலூரில் மண்காப்போம் இயக்கம் சார்பில் பாரம்பரிய நெல் விதைகள் திருவிழா மற்றும் இயற்கை விவசாயம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது மாநிலம் முழுவதிலுமிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு டிராக்டர்கள் கருகின திடீரென புயல் காற்று வீசியதால் கரும்பு தோட்டத்திற்கு மேல் சென்ற மின் கம்பிகள் ஒன்றோடொன்று உரசியதில் ஏற்பட்ட மின் பொறிகள் கரும்பு தோகை மீது விழுந்து தீப்பற்றி எறிந்தது விசாரணையில் தெரிய வந்தது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சி பத்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் ராணி இவருடைய கணவர் ஜாக்சன் என்பவரை முன்விரோதம் காரணமாக ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தனர் திருவட்டார் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரிக்கின்றனர் தலைமறைவான ஆறு பேரை தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குதிரை ஏற்ற சாகச நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமாக கலந்து கொண்டு குதிரையில் ஏறி குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணித்து தடைகளை கடந்து சாகசம் நிகழ்த்தின பயிற்சி முடிந்த பிறகு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஸ்டார்ஸ் மாணவர் சேர்க்கை விழாவில் சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் கலந்து கொண்டு பேசினார் மாணவர்கள் தோல்வியிலிருந்து வெற்றிக்கான பாடத்தை கற்க வேண்டும் அவ்வாறு ஆய்வுகளின் போது பல தோல்விகளை கடந்துதான் சந்திராயன் மூன்று நிலவின் தென்துருவத்தில் இறக்கினோம் என்றார் ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோட்டில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு ஆதவன் சிலம பயிற்சி மாணவர்கள் புலி வேடமிட்டு ஊர்வலமாக சென்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புலிகளை காப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைவது குறித்து அந்நாட்டு யூடியூபர் ஒருவரின் பழைய வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என இணையதளவாசிகள் கூறியுள்ளனர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா சென்றுள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனுஷ் நடித்து இயக்கிய ராயன் படம் வெளியானது இதில் தனுஷ் தங்கையாக துர்கா என்ற கதாபாத்திரத்தில் நடிகை துஷாரா விஜயன் நடித்திருந்தார் அது பற்றி அவர் கூறுகையில் இருபத்தி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என் என்று மறக்க முடியாத நாள் அன்று தனுஷ் என்னை சந்திக்க விரும்புவதாக அழைப்பு வந்தது அது எனக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது ராயன் வெற்றியை என்னுடையது போல உணர்கிறேன் தனுஷிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் அவர் ஒரு உண்மையான முன்மாதிரி நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த மகாராஜா படம் நூறு கோடிக்கு மேல் வசூலித்து வரவேற்பை பெற்றது இப்படத்தின் ஹிந்தி ரீமேக் உரிமையை நடிகர் அமீர் கான் வாங்கியுள்ளாராம் விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் அமீர் கான் நடிக்க இருக்கிறார் அவர் தற்போது சித்தாரத் ஜமீன்பர் படத்தில் நடித்து வருகிறார் இப்படம் டிசம்பர் இருபத்தைந்தில் வெளியாகிறது அதன் பிறகு மகாராஜா ஹிந்தி ரீமேக்கில் நடிக்க உள்ளார் விடாமுயற்சி படப்பிடிப்பை முடித்து தற்போது குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் அஜித் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளும் நடிகையுமான ஜான்வி பாலாஜி கேசவன் இயக்கத்தில் அசோக் செல்வன் அவந்திகா மிஸ்ரா ஊர்வசி உள்ளிட்டோர் நடித்த படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இதன் இசை வெளியீட்டு விழாவில் அசோக் செல்வன் கலந்து கொள்ளவில்லை இது பற்றி தயாரிப்பாளர் திருமலை மூன்று ஆண்டுகளுக்கு முன் படம் துவங்கும் போது அசோக் செல்வனின் சம்பளம் முப்பத்தி ஒரு லட்சம் இப்போது இரண்டு மூன்று கோடி வாங்குகிறார் தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகரும் உச்சிக்கு போக மாட்டார் உங்களுக்கு பிடிச்சுதானே இந்த படத்துல நடிக்க வந்தீங்க இந்த படத்துக்கு வந்து அவர் ப்ரமோட் பண்ணணும் ஒரு படம் ஓடிச்சுனா அதிகம் போகிறது போறது தான் என கூறினார் விக்ரம் நடிப்பில் ப ரஞ்சித் இயக்கிய தங்கலான் படம் ஆகஸ்ட் பதினைந்தில் ரிலீஸ் ஆகிறது படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் நடிகை மாளவிகா மோகனன் நடித்துள்ளார் படத்திற்காக தினசரி மேக்கப்பிற்கு மட்டுமே குறைந்தபட்சம் நான்கு ஐந்து மணி நேரம் பொறுமையாக செலவிட்டேன் படப்பிடிப்பு முடிந்ததும் கண் டாக்டர் தோல் டாக்டர் என கிட்டத்தட்ட ஐந்து வித டாக்டர்களை சந்தித்து சிகிச்சை பெற்றதாக மாளவிகா தெரிவித்தார் ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்து இரண்டு வாரங்களுக்கு முன்பு வெளியான படம் இண்டியன் டூ படத்திற்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் எதிர்பார்த்த வசூல் கிடைக்கவில்லை இதனால் இண்டியன் த்ரீ படத்தை பெரிய அளவில் ஓட வைக்க என படக்குழு முடிவு செய்துள்ளது இதற்காக மூன்றாம் பாகத்தில் உள்ள சில காட்சிகளை மாற்றி அதற்கு பதிலாக வேறு காட்சிகளை படமாக்கும் எண்ணத்தில் உள்ளனர் இது சம்பந்தமாக படக்குழு தரப்பிலிருந்து கமல் சங்கரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது மறு படப்பிடிப்புக்கான செலவை கமல் ஏற்க சம்மதித்துள்ளார் காதி கிராமுத் யோக்கின் வர்த்தகம் முதல் முறையாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியை தாண்டியுள்ளது அதிகரித்து வரும் காதி மற்றும் கைத்தறி விற்பனைகளால் புதிய வேலைவாய்ப்புகள் பெருகி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் சென்னை திருவான்மையூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் தங்களின் பழைய நினைவுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து நிகழ்ச்சி அடைந்தனர் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து கோயில்களில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழாக்கள் நடந்துள்ளது எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு கோயில்களில் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஓரு திருப்பணிகள் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து திருப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என தமிழக அரசு தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் மின்நகர் பஸ் ஸ்டாப் அருகே டூ வீலர் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது டூ வீலரில் வந்த கவி பிரகாஷ் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரும் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் அவர்களது உடல்களை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்